அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அந்த வித்ஸ்த் அப்படின்ற ஒர்க்கை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன நடந்தது அப்படிங்கறத நான் வந்து சொல்லாம க்வெஸ்சன் மாதிரி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் வீடியோக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கறது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஏன் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னு சொல்கிறத விட உங்களுக்கு க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட்லேயும் நல்லா ரெஜிஸ்டர் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் என்ன பார்த்தோம் அப்படின்றது கொஹிரண்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக நான் இதை கிரியேட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நம்ம வித்ஸ்த் அப்படின்ற அந்த ஒர்க்கை பற்றி பார்த்தோம். அந்த ஒர்க் யார் எழுதுனாங்க அப்படின்னா, ஸ்காபுன்றவங்க எழுதுனவங்கன்னு பார்த்தோம். வித்ஸ்த்ன்றது என்ன ஃப்ரெண்ட்ஸ்? அது ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து ஒரு ரெக்கார்ட் ஆஃப் அ ஸ்காப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, இது ஜெர்மானிக் வேர்ல்டு. அதாவது ஜெர்மானிக் வேர்ல்டுன்னு என்ன இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது இந்த ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னா, ஜெர்மானிக் வேர்ல்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி இந்த ஒர்க்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட், இமேஜினேஷன் ஆஃப் ஆங்கிலோ சாக்ஷன்ஸ். ஆங்கிலோ சாக்ஷன் அப்போ எப்படி இருந்தாங்க அப்படின்றத, அது ஒரு இமேஜினேஷனாக வந்து இந்த ஸ்காப்ன்றவர் வந்து அவரோட ஒர்க்கில் கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, இந்த வித்ஸ்த் அப்படின்ற அந்த ஒர்க் வந்து எக்ஸீடர் அப்படின்ற புக்கில் வந்து டெக்ஸ்டாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த சென்ச்சுரின்னு பார்த்தோம்னா 10th சென்ச்சுரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அதில் என்ன டைலக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, வெஸ்ட் சாக்ஷன் டைலக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இட் வாஸ் கம்போஸ்ட் இன் நார்த்தம்பிரியா லேட் 7th சென்ச்சுரி, இயர்லி 8th சென்ச்சுரி அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இது என்னென்னா, இது 10th சென்ச்சுரியில் வந்து டெக்ஸ்ட் இது பண்ணாங்க. பட் வந்துன்னு பார்த்தோம்னா இது கம்போஸ் பண்ணாங்க. ஏன்னா இது ஒரு ரெக்கார்டு தானே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து கம்போஸ் பண்ணாங்க. எப்போனா எங்கன்னா, நார்த்தம்பிரியாவில் கம்போஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, இது ஒரு ஃபேர் வாண்டரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்னென்னா, ஒரு ஃபேர் வாண்டரர்னா அதுக்கு என்னென்னா, அவங்க வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பிளேஸாக போய் ஒவ்வொரு ரூலரை விசிட் பண்ணிவிட்டு, அங்கே மன்னர்கள்லாம் எப்படி இருந்தாங்க, அவங்களெல்லாம் அவங்களோட ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்றத ப்ரைஸ் பண்ணி அவரோட அந்த ஒர்க்கில் வந்து கொடுத்துருக்காங்க. எர்மானரிக் அப்படின்றவர் வந்து அவர் வந்து கோத்திக் கிங்கு. அந்த ரூலரை போய் அவர் விசிட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா எல்ஃபைன், அவரை எப்படி இவர் வந்து கூப்பிடுவார்னா ஆல்பயன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாராமா. ஸோ அவர் யாருன்னு பார்த்தோன்னா கிங் ஆஃப் லம்பாஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, நம்ம இது வந்து ஒரு ட்ரூ, இட் இஸ் நாட் அ ட்ரூ ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஆட்டோபயோகிராஃபினா அதுக்கான நம்மளுக்கு மீனிங் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது ஒருத்தவரை பற்றி அவரோட ஃபுல் அண்ட் அவர் ஹோல் டீட்டெயிலை வந்து கொடுக்கறது ஆட்டோபயோகிராஃபி. ஆனால் இதில் வந்து என்னென்னா, அந்த ஒவ்வொரு ரூலரை பற்றியும் இவர் விசிட் பண்ணது, ஜெர்மனியில் எங்கெல்லாம் யார் யாரை விசிட் பண்ணார் அப்படின்றத பற்றியெல்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் இது வந்து என்னென்னா, இமேஜினரி கேரக்டராக கொடுத்துருப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இது வந்து உண்மையாலுமே இந்த கேரக்டர் தான், இவரோட ஹோல் லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றது இல்லாமல், ஜஸ்ட் ஒவ்வொரு நான் வந்து இந்த மாதிரியான கேரக்டர் நான் மீட் பண்ணேன் என்னோடய லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜினரியாக வந்து இது நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆட்டோபயோகிராஃபி தான், ஆனால் வந்து ட்ரூ ஆட்டோபயோகிராஃபி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ஃபஸ்ட் கேட்டலாக் ஆஃப் ரூலர் போயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது போயம்னு எடுத்துகிட்டு அதை வந்து நம்மளுக்கு போயம்னு எடுத்துகிட்டு பேசிக்காக வந்து ஒரு நேச்சரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயத்தை, ஒரு அழகான விஷயத்தை வந்து போர்ட்ரேட் பண்ணி சொல்கிறது, இல்லை ஒரு ஹீரோயின் வச்சு அவங்கள வச்சு பாடுறது, இந்த மாதிரி இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு ரூலரை பற்றி, அந்த ரூலர் எப்படி இருப்பாங்க அப்படின்றத பற்றி ஒரு லாங்காக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ரூலர் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றத அது ஒரு பொயட்டிக் ஃபார்மில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வந்து, இதில் வந்து ஜீனியாலஜிக்கல் வேர்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜீனியாலஜிக்கல் வேர்ஸ்னால் வந்து, அதாவது பரம்பரை பரம்பரையாக பேசின ஒரு சில வாக்கியங்கள்லாம் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணதை, அந்த மாதிரி யூஸ் பண்ண அந்த வேர்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம், இது வந்து ஆங்கிலோ சாக்ஷனுக்கு முன்னாடியே இந்த போயம் வந்து கம்போஸ், அதாவது இந்த அந்த போயத்தை வந்து பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, ஆங்கிலோ சாக்ஷன்ஸோடைய நெக்ஸ்ட்டு ஹீராய்க் பொயிட்ரி அப்படின்றத நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, பயால்ஃப் அப்படின்ற அந்த ஒர்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பயால்ஃப் அப்படின்ற அந்த ஒர்க்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதில் அது யூஸ் பண்ண அந்த சூட்டபுளான மெட்டீரியல் எப்படி இருக்குன்னா, அதில் அல்யூஷன் அண்ட் அனாலஜியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்து யாரெல்லாம் என்ன இதில் பர்டிகுலராக மென்ஷன்
பண்ணி சொல்லியிருப்பாங்கன்னா அந்த பார்பேரியன்ஸ் வந்தாங்கல்ல, அந்த பார்பேரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்களோட லைஃப்லாம் எப்படி இருந்தது, அவங்க எப்படி வாண்ட், அவங்க பார்பேரியன்ஸ் வாண்டரிங் கான்க்வெஸ்ட், அதாவது பார்பேரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க எல்லாமே வந்து நம்ம ரோமன் எம்பையரை வந்து ஃபுல்லாக இது பண்ணி அவங்க ஃபைட் பண்ணாங்க ரோமன்ஸுக்கு எதிராக. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்தது எல்லாத்தையுமே வந்து டால்ஃப் அப்படின்ற அந்த ஒர்க்கில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அவங்க அது மட்டும் இல்லாமல் ரோமன் எம்பையர் டைமில் வந்து இவங்க என்னெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணாங்க அப்படின்றதையும் வந்து இந்த டால்ஃப் அப்படின்ற ஒர்க்கில் வந்து காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆங்கிலோ சாக்ஷன் லிட்ரேச்சர்லேயே இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு எக்ஸ்டெண்ட் எபிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த லா இது வந்து இந்த பயால்ஃப் அப்படின்ற ஒர்க் வந்து லாங் நெரேட்டிவ் போயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் யூஸ் பண்ண அந்த லாங்குவேஜ் அப்படின்றது ஏன்ஷியன் ஜெர்மானிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அதில் யூஸ் பண்ணியிருக்க டேர்ம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா ஹெராய்க் ஐடியலிசம் அண்டு ஃபேட்டலிசம் அப்படின்ற அந்த இதை டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த ஒர்க்கை சிங்கிள் ஆத்தராக எழுதியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் 8th செஞ்சுரியில் எழுதியிருக்காங்க. இதில் இதை யார் தான் ஆத்தர் அப்படின்னா யாருன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது யார் எழுதுனாங்கன்னு தெரியல. இதை வந்து யாரும் தெரியப்படாத அந்த ரைட்டரை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா அனானிமஸ் ஆஃப் பொயட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து ஆங்கிலோ சாக்ஷன் பொயட் அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பயால்ஃப் அப்படின்ற ஒர்க்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஒரு ஜிஸ்ட் மாதிரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பயால்ஃப் அப்படின்ற ஒர்க் வந்து ரெண்டு பார்ட்டாக பிரியுது. ஸோ அந்த பயால்ஃப் அப்படின்றவர் வந்து விசிட் பண்ணுறாரு எங்கே அப்படின்னா கீட்ஸ் அப்படின்ற ஒரு கண்ட்ரிக்கு விசிட் பண்ணுறாரு. யார் அவர் வந்து யாருன்னா நெஃப்யூ ஆஃப் கிங் ஹைஜலாக் அப்படின்றவர். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவர் எங்கே விசிட் பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா ரோத்கர் ஆஃப் டென்மார்க் அப்படின்ற பிளேஸை விசிட் பண்ணுறாரு. ஏன் அங்கே விசிட் பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா அந்த ரோத்கர் அப்படின்றவருக்கு வந்து பிளேக் வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யாரால்னு பார்த்தோன்னா ஒரு மான்ஸ்டர் மேன் ஈட்டிங் மான்ஸ்டர் மூலமாக வந்து அவருக்கு பிளேக்ட் ஆகிருப்பார். அவர் அந்த மான்ஸ்டர் யாருன்னா கிரெண்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எந்த பிளேஸில் நடக்குதுன்னா ஹால் ஆஃப் ஹெராட் அப்படின்ற பிளேஸில் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம பயால்ஃப் அப்படின்ற அவரை வந்து இந்த நம்ம ராத்கர் அப்படின்ற மன்னரை வந்து காப்பாற்றுறதுக்காக வராரு டென்மார்க்குக்கு. ஸோ இவர் அந்த கிரண்டல்ன்ற கேரக்டரை கொன்னுடுறாரு. அவரை சாகடிச்சனால அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா மதர் டேக் அ ரிவெஞ்ச். ஸோ ரிவெஞ்ச் ஆன் பயால்ஃப். ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மா வந்து ஒரு அண்டர் வேர்ல்டில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தான் அவங்க அம்மா வந்து இருப்பாங்க. ஸோ அங்கே போய் அந்த பிளேஸை கண்டுபிடிச்சிட்டு போய் அவங்க அம்மாவையும் வந்து அவர் வந்து ஸ்லே ஆஃப் பண்ணிடுறாரு, அதாவது கொலை பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் அந்த அந்த பெரிய மான்ஸ்டர் மேனீட்டிங் மான்ஸ்டர் வந்து கொன்னனால அவருக்கு நிறைய ஹானர் அண்ட் ப்ரெசன்ஸ் கிடைக்குது. யாருக்கிட்டன்னு பார்த்தோன்னா டானி ஸ்கின்கிட்டேருந்து கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். பயால்ஃப் அப்படின்ற ஒர்க் வந்து டூ பார்ட்டாக பிரியுது. அதில் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தோம். இப்போ செகண்ட் பார்ட்டில் என்னென்னா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த மேன் ஈட்டிங் மான்ஸ்டர் வந்து கொன்னுடுறாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொன்று ஒரு ஹானர் கிடைச்சதுக்கப்புறம் 50 இயர்ஸ் லேட்டர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா பயால்ஃப் அப்படின்ற ஒரு கீட்ஸ் அப்படின்ற கண்ட்ரிக்கு வந்து அந்த கிங்காக வராரு. அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவருடைய நெஃப்யூ இருந்தாங்க. அவர் பேர் என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஹைஜலாக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ அந்த கீட்ஸ் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா சவுத் ஸ்வீடனில் இருக்குது. ஸோ இப்போ அந்த லேண்டெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த லேண்ட் எல்லாமே வந்து ரெக்த லேண்ட், அதாவது அந்த நிலத்தை எல்லாமே வந்து ஒரு டிராகன் வந்து ஸ்பாயில் பண்ணிடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல தான் நாம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் முன்னாடியே பார்த்தோம் இந்த பயால்ஃப் அப்படின்ற ஒர்க் வந்து இந்த பார்பேரியன்ஸோடைய வாண்டரிங் அண்ட் கான்குவஸ்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த இதை வந்து இங்கே ரெசம்பிளன்ஸாக தெரியும். அதாவது இந்த பார்பேரியன்ஸை டிராகனாக வந்து போர்ட்ரேட் பண்ணி இங்கே நம்மக்கிட்ட ஆத்தர் வந்து சொல்லியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த டிராகன் வந்து என்ன பண்ணுறாங்க பண்ணுதுன்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய நிலத்தை எல்லாமே வந்து நாசம் பண்ணிடுது. ஸோ அப்போ அதனால் வந்து நம்ம பயால்ஃப்ன்றவர் என்ன பண்ணிடுறாருன்னா வந்து அந்த அவருடைய அந்த 50 வயசுக்கு அப்புறமுமே கூட அவர் ரொம்பவே வந்து ஸ்ட்ரென்த்தாக இருந்து அந்த டிராகனை அவரே நின்று போராடி அந்த டிராகனை கொண்டுடுறார் ஃப்ரெண்ட். ஆனால் ஃபைனலாக என்ன எழுதுன்னு பார்த்தோன்னா அந்த டிராகனை கொண்டுனாட்டையும் அவரோட உடம்பு என்னாச்சுன்னா ரொம்பவே வீக் ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப ஓவர் அதிகமாக போராடி அவரோட உடம்பு வீக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே வந்து அவர் இறந்துடுறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த அந்த போயம் வந்து எண்டோட எதோட முடியுதுன்னா பயால்ஃபுடைய
ஃபியூனரலோட முடியுது. அவங்களுடைய கூட இருந்த ஃபாலோவர்ஸ், அவங்களுடைய கீழே இருந்த மக்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே பயால்ஃப் இருந்ததுக்கு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட இந்த பயால்ஃப் அப்படின்ற ஒர்க் வந்து முடியுது.